நிறைய பேத்துக்கு வந்து எலும்புகள் வந்து பலவீனமா இருக்கும். சோ பலவீனமா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா ரொம்பவே வந்து சோர்வா இருக்காங்க, ரொம்பவே வந்து எல்லா வேலைகளையும் வந்து தள்ளி போடுற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களால வந்து ஒரு ஆக்டிவா வந்து செயல்பட முடியாது. நிறைய பேருக்கு எலும்பு பலவீனமாச்சுன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, இந்த மாதிரியான வலிகள் வந்து அவங்களுக்கு இயற்கையாவே வந்துடும். சோ எலும்பு பலவீனத்துக்கு நம்மளுடைய உணவு முறைகள் தான் காரணம் அப்படின்னாலும், சோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலும்பு வந்து பலம் பெறும், நரம்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு இந்த உடல் சோர்வு, பலவீனம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. எலும்பு வலு பெறும். நம்ம உடல்ல வலு கிடைக்கிறதுக்கு எலும்புகள் வலுவா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆக்டிவா வந்து செயல்பட முடியும். சோ இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல ஆரோக்கியம் சார்ந்த எலும்புகள் வலு பெறதுக்கான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்றத முக்கியமா பாக்கணும். இது சம்பந்தமா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்து பாத்துருக்காங்க, நல்ல ரீச் ஆயிருக்கு. ஆனா ஒரு சில பேர் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து காஸ்ட்லியா இருக்கு, சோ காசு கம்மி பண்ற மாதிரியான எலும்புகள் வலுப்பெறதுக்கான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். இது வந்து அந்த வீடியோவோட ரெண்டாம் பாகம், அதுவுமே வந்து எலும்புகள் வலுப்பெறதுக்காகத்தான். சோ அதை பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ அந்த வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு எது வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டுமே வந்து எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது தான், முக்கியமாக பெண்களுக்கு. 30 வயதை கடந்த பெண்களுக்கு பார்த்தோம்னா எலும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலு வளர்ந்துகிட்டே வரும். அதனால நிறைய வலிகள் வந்து அவங்களை தாக்கக்கூடும். சோ மூட்டு வலியா இருக்கட்டும், குதிங்கால் வலியா இருக்கட்டும், மணிக்கட்டு, எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வலிகளும் வந்து இந்த பெண்களுக்கு வரும். 2 பிரசவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ அப்போ நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த பானமும், இதற்கு முன்னால் எலும்புகளுக்கு வலுப்படுறதுக்காக சொன்ன அந்த வீடியோவும் பார்த்துட்டு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதற்கு என்ன பொருட்கள் தேவை, எப்படி இதை வந்து ரெடி பண்ணணும், இதனுடைய அளவுகள் என்ன அப்படின்றத நான் இந்த பானம் வந்து தயாரிக்கும் போது காமிக்கிறேன். வாங்க எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்றதுக்கு நமக்கு 3 பொருட்கள் தான் தேவை. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த பொருட்கள் தான், ஆனா இதுல இவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்றது தெரியாமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை. சோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை. அதாவது கொண்டக்கடலையில ப்ரௌனும் இருக்கு, ஒயிட்டும் இருக்கு. நம்ம இன்னைக்கு 2 மெத்தடுமே பார்க்க போறோம். ஒரு மெத்தட்ல வந்து ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை யூஸ் பண்ண போறோம், இன்னொரு மெத்தட்ல ஒயிட் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் இந்த ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை, அதாவது சுண்டல் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அதை எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலக்கடலை பருப்பு. இது பச்சையா கடலையை உடைச்சு நீங்க அந்த பருப்பை எடுத்துக்கலாம், இல்லைனா கடைகளில் விற்க இந்த கடலை பருப்பையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா குளர் திராட்சை, ஒரு 15-20 இருக்க மாதிரி. ஸோ இந்த 3 பொருட்கள் தான் நமக்கு தேவை இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு. இந்த பொருட்களில் எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது 3 வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதை நாளைக்கு தேவை அப்படின்னா இன்னைக்கே எடுத்து இதை ஊற போடணும். ஸோ எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரௌன் கலர் கொண்டக்கடலையில் 2 ஸ்பூனு, அடுத்ததா நிலக்கடலை பருப்பில் 2 ஸ்பூனு. ஸோ எல்லாமே வந்து சம அளவு தான். அடுத்ததா உலர் திராட்சை 2 ஸ்பூன். உங்களுக்கு நாளைக்கு இந்த டிஷ் தேவை அப்படின்னா இன்னைக்கு இதை எடுத்து வந்து ஊற போட்டுருங்க. நைட்டேவும் குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாச்சு இது வந்து ஊறணும். அப்போதான் மிருதுவாகவும் மென்மையாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். ஸோ நைட்டு இதை ஊற போடும்போது ஊற போட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. ஸோ எதுக்காக மூடி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா வேற எதுவும் தூசிக்கள் மற்ற எதுவும் உளுந்துராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து மூடி வச்சுருங்க. ஸோ மூடி வச்சுட்டு இதை வந்து முத நாளே வந்து செஞ்சுருங்க. செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து தண்ணியை வந்து வடிச்சிருங்க. ஸோ தண்ணியை வடிச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான ஹை ரிச் ப்ரோட்டீன் கால்சியம் உள்ள ஒரு சத்துள்ள இயற்கை உணவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சூப்பராக இருக்கும். இதில் உலர் திராட்சை, கடலை, அடுத்ததாக வந்து இந்த கொண்டக்கடலை, இது 3 மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால சாப்பிடும்போது ஒரு இனிப்பு கலந்த ஒரு டேஸ்டில் வந்து உடலுக்கு ஆரோக்கியமாக எலும்பை வலிமையாக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் நிறைந்த, அதாவது என்ன அப்படின்னா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகரிக்கும். ரொம்ப அதிகமாக கால்சியம், பாஸ்பரஸ், போலிக் அமிலம், பொட்டாசியம், இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து எலும்பை வலிமையாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் காலையிலையும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம். ஸோ எப்போ சாப்பிட்டாலும் இதனுடைய சத்துக்கள் முழுமையாக உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம், இல்லை வாரத்தில்
டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாளாச்சும் நீங்கள் அதை வந்து சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் எலும்புகள் வந்து வலுவாகும், எலும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும், எப்பயுமே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும், இதை நீங்கள் தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது செகண்ட் மெத்தட். இந்த செகண்ட் மெத்தடுக்கு இதே மாதிரி ஊற போட்டுருங்க, பட் ப்ரௌன் கலர் சுண்டலுக்கு பதில் ஒயிட் கலர் சுண்டலாக ஊற போட்டுருங்க. ஸோ ஊற போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் மெத்தடுக்கு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும், இதை அப்படியே சாப்பிடக்கூடாது. ஸோ அடிச்சுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். ஸோ அடிச்சுட்டு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி மிதமான சூட்டில் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டம்ளர் பால். ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் மெத்தடுக்கு செஞ்சுட்டு நம்ம அடித்து வச்ச அந்த பேஸ்ட், மூணு பொருள் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய பேஸ்ட்டை ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறோம். ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க, அது வந்து விட்டமின் த்ரிடன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் வெள்ளைச்சீனி வேண்டாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்துக்கங்க இனிப்புக்காக. ஸோ கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சத்துள்ள அந்த ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிரும். இந்த ஹெல்த் ட்ரிங்க் உங்களுடைய எலும்பு சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கும், எலும்புகளை வலிமையாக்கும், பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது. ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டு மெத்தட். ஸோ ஃபஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், நீங்கள் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் மருத்துவ குறிப்புகளோ தகவல்களோ தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி nextday360@gmail.com. இந்த முகவரிக்கு அந்த தகவல்களை அனுப்புங்க, நான் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக அமையலாம். என் வீடியோவை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல் நலத்தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Nextday360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.